ஹாய் ஹலோ வணக்கம் அண்டு வெல்கம். இது நம்ம பிஸ்னி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படின்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த திங்ஸை வச்சே நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப அழகாக டெலிஷியஸாக வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி எடுத்துக்கலாம், 2 கப் எடுத்துக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் பச்சரிசியை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதோட இப்போ 4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2 கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணி. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் வெல்லம் பாருங்கள், கவர்மெண்டில் கொடுத்தது தான். இந்த வெள்ளத்தை அப்படியே பாதியாக உடச்சி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி இந்த பாதியை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாகு கண்டிஷனுக்கு வந்ததும் நம்ம அதை எடுத்துக்கலாம். முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய். ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நெய், நெய் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ 4 கப் தண்ணி ஊற்றி நம்ம 2 கப் அரிசியை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வெல்லத்தில் கல் ஏதாவது இருந்திருந்தால் அது ஸ்ட்ரெயின் ஆகிடும், அதுக்காக தான். அதை அப்படியே நம்ம இதோடு ஆட் பண்ணிடணும். அந்த அரை கட்டி ஃபுல்லாக நாங்கள் உருக்கி வச்சுருந்தோம், அது ஃபுல்லாமே இதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அங்கேயும் நம்ம அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு இன்னும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் அது பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். நெய்யும் காஞ்சதும் முந்திரி கிஸ்மிஸை அதில் போட்டு வறுத்து, நம்ம அங்கே வந்து சோறு ரெடி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அதாவது சக்கரை பொங்கல், அதை அது நல்லா வெந்ததும் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும், அந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதில் நம்ம இங்கே வறுக்கணும்னா இதை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெய் சூடானதும் போட்டதும் இந்த மாதிரி கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா உப்பி வரும். நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வரும். முந்திரியும் நல்லா வரும், அந்த பொன்னிறத்துக்கு வரும். வந்ததும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஏலக்காய் பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, பிற ஸ்மெல் வந்துடும். கொஞ்சமாக போடுங்க போதும், அதுக்காக ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க, தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. அரிசி நல்லா வெந்திருக்கணும், பாகு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வெல்லம் பொறிச்சு பாகு ரெடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த திங்ஸை வச்சு மட்டும்தான் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கண்டென்ஸ்ட் மில்க்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த அதை மட்டும் வச்சே செஞ்சு காமிச்சிருக்கோம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.